ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் பத்தாம் வகுப்பு இயல் ஏழு எட்டு ஒன்பதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் இந்திய போராட்ட வரலாற்றில் சிறப்புமிக்க ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வவு சிதம்பரனார் மாப்போ சிவஞானம் பிறந்த இடம் சென்னை மாப்போ சிவஞானம் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காந்தியிறுவின் ஒப்பந்தம் இட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தமிழா துள்ளியெழு என்ற துண்டறிக்கை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வெள்ளையணை வெளியேறு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு எதுவுமில்லை உறுதியாக கூறுவேன் என்று குறிப்பிட்டவர் மாப்போ சிவஞானம் இளம் வயதிலேயே விடுதலைக்காக போராடியவர் மார்சல் ஏ நேசமணி ஏர் புதிதா என்ற நூலை எழுதியவர் கூப்பா ராஜகோபாலன் கூப்பா ராஜகோபாலன் பணியாற்றிய இதழ்களில் பொருந்தாதது தமிழ்நாடு பாரதமணி பாரதி தேவி தொடுவானம் கிராம ஊழியன் இதில் பொருந்தாதது வந்து இதுதான் தொடுவானம் தான் தமிழ்நாடு பாரதமணி பாரதி தேவி கிராம ஊழியன் இந்த இதழ்களெல்லாம் கூப்பா ராஜகோபாலன் பணியாற்றியிருக்கிறார் இந்திரவிழா விழா காதை டேஷ் என்னும் காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது புகார் காண்டம் சிலப்பதிகாரத்தில் உள்ள காண்டங்கள் மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் நாட்டுதும் யாம்போர் பாட்டுடைச் செய்யுள் என்றவர் இளங்கோ வடிகள் தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம் தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்றும் மேய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் ஆன்சர் நெறியோடு நின்று காவல் காப்பவர் மாளவன் குன்றம் போனால் என்ன வேளவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாளவன் குன்றம் வேளவன் குன்றம் குறிப்பவை முறையே திருப்பதியும் திருத்தணியும் மாலவன் குன்றம்னா திருப்பதி வேளவன் குன்றம்னா திருத்தணி என் கதை ஆசிரியர் ராமலிங்கனார் வேருக்கு நீர் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் வேலுக்கு நீராசிரியர் ராஜம் கிருஷ்ணன் நாட்காலிக்காரர் நாட்காலிக்காரர் நா முத்துசாமி பேசும் மொழியின் ஓட்டம் என்பது உரை கண்ணையும் கோவலனும் சென்றடைந்த ஊர் கொடும்பாளூர் அழகர் மலை என்பது குன்றம் கணவனை இழந்த கண்ணகி சென்றடைந்த இடம் வேங்கை காணல் மண்ணீட்டாளர் என குறிக்கப்படுபவர் சிற்பி பருத்தி நூலினும் கட்டு நுண்வினைக் காருகர் இருக்கையும் இவ்வடிகளில் காருகர் என்பதை சுட்டும் சொல் நெய்பவர் ஓசுனர் சரிந்த உண்மல்லி இருக்கையும் இவ்வரிகளில் ஓசுனர் என்பதை சுட்டும் சொல் எண்ணெய் விற்போர் எப்பவுமே எண்ணக்காரங்க கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டருன்னு வாங்கிட்டா மறுபடியும் ஒரு கொஞ்சொண்டு இது கொஞ்சம் ஊற்றுங்க கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் ஓசில் கேட்போம் யாருக்கிட்ட எண்ணக்காரங்க கிட்ட அப்போ ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்போர் வண்ணமும் சுண்ணமும் நஞ்சரும் தாந்தமும் இவ்வரிகளில் அமைந்துள்ள நயம் எதுகை முதல் எழுத்து ஒன்று வந்தா மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தா எதுகை மேகீர்த்திக்கு முன்னோடியாக திகழும் சங்க இலக்கிய பாடல்கள் எதுல இருக்கு அப்படின்னா பத்து இந்திரன் முதலாக திசைப்பாளர் எட்டு பேரும் ஒரு ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செய்தவன் யார் அப்படின்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் தான் திசைப்பாளர் எட்டு பேரும் ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செய்தவன் பொறுத்துக முகம் அப்படின்னா செவழித்தாய் பணுவல் அப்படின்னா நூல் இங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் பி முகம் அப்படின்னா முன்னுரை வரைனா மழை கைத்தாய்னா செவழித்தாய் பணுவல் அப்படின்னா நூல் கிருஷ்ணம்மாளுக்கு வாழ்வுரிமை விருது வழங்கிய நாடு ஸ்வீடன் தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் பொதிகை விருதையும் தாமரை திருவிருதையும் பெற்றவர் தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷன் பொதிகை விருதையும் தாமரை திரு விருதையும் பெற்றவர் சின்னப்பிள்ளை உங்களுடைய ஆற்றலை நீங்களே உணருங்கள் உங்களால் எதையும் சாதிக்க இயலும் அப்படின்னு சொன்னது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கிருஷ்ணர் இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் நம்ம உணர முடியும் அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார் என்னை நான் இருக்கேன்னு நீங்கள் உணரணும் முதலு அப்படின்னு சொல்லுவார் அப்போ உங்களுடைய ஆற்றலை நீங்களே உணருங்கள் அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் டோக்கியோவில் கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டவர் சரஸ்வதி டோக்கியோவில் கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் இந்தியா சார்பாக கலந்து கொண்டவர் பாலசரஸ்வதி இம்மை செய்தது மறுமைக்கு ஆமினும் வணிகன் ஆய் அளன் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு வணிகம் வணிகம் எங்கே போய் பண்ணுவாங்க வெளியே தான் போய் பண்ணுவாங்க அப்போ புறநானூறு நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காதலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி செம்மை சான்ற காவிதிமாக்கள் என்று மாங்குடி மருதனார் யாரை குறிப்பிடுகிறார் அமைச்சர்களை அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு போரின் கொடுமையிலிருந்து பசு பார்ப்பனர் பெண்கள் நோயாளர் புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று கூறும் நூல் இதுவும் புறநானூறு தான் புறப்பாடல் தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்தல் கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவூர் மூலங்கிழார் வீட்டில் ஒரு பெருசவங்க வயசானவங்க கிழவர்கள் இருந்து என்ன சொல்லுவாங்க டேய் நீ அண்ணன் தானடா அவனை விட சின்ன பையன்கிட்ட போய் எதுக்கு சண்டை போடுற சமாதானமாக போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்தல் கூடாது என்று கூறியவர் ஆவூர் மூலங்கிணார் எரியார் எறிதல் யாவனது எந்தோ எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு எரி எறின்னு வந்திருக்கும் எரிவோம் ஏதோ ஒன்று எரினா எங்க எரிவோம் வெளியே தான் எரிவோம் அப்போ புறநானூறு செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பழவே நம்ம என்ன பண்ணுவோம் நானூறுரூபா நம்ம கையில செல்வம் கிடச்சிச்சுன்னா அதை கொண்டு போய் வெளியே கொண்டு குழந்தைங்களா இருந்தாங்கன்னா பசங்க கூட சேர்ந்து நல்லா செலவு பண்ணுவாங்க அப்போ புறநானூறு செல்வம் அதோட செல்வம் அந்த நானூறுவா கிடச்சா அதோட பையன் என்ன வெளியே போய் பசங்களோட ஹோட்டலில் சாப்பிட்டு ஜாலியாக தான் சேர அரசர்களின் கொடைப்பதிவுகளை பெரும்பாலும் கூறும் நூல் பதிற்று பத்து வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழன் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டுபவர் நக்கீரர் வழங்குவதற்கு பொருள் இருக்குது இல்லையான்னு கூட பார்க்காம கொடுக்கறது யார் அப்படின்னா அப்படின்னு இருக்கிறது பிடவூர் கிளார் மகன் பெருஞ்சாத்தன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா நக்கீரர் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஔவையார் அதியமனுடைய ஃப்ரெண்டு யாரு ஔவையார் தான் ஏன்னா தான் வந்து ஔயாருக்கு நெல்லிக்கனி கொடுத்துருப்பாரு அப்போ அவ்வையார் தன்னை நாடி வந்து பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக குறிப்பிடுபவர் பெருந்தலை சாத்தனார் கும்மணன் வந்து நம்ம என்னை நாடி வந்தவங்க வந்து எங்கிட்ட பரிசு பெறாமல் போனது என்னோட நாட்டை இழந்த துன்பத்தை விட பெரிய துன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா பெருந்தளை சாத்தனார் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலைமான் திருமுடிக்காரியை பாராட்டுபவர் கபிலர் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே இவ்வரி அமைந்துள்ள நூல் நற்றினை சான்றோர் செல்வம் என்ன பண்ணியிருக்கு ரெண்டு இணையாக சேர்ந்திருக்கு சான்றோர்கிட்ட தான் செல்வம் இருக்கணும் அப்போ நற்றினை கண்ணதாசனின் டேஸ் புதினம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது சேரமான் காதலி கருத்தாளமும் வாசகச்சுவைப்பும் சுவைப்பும் கலந்து இயக்கியங்களை படைத்தவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சில நேரங்களில் சில மனிதர்கள் படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் இவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கா செல்லப்பன் கா செல்லப்பன் படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் இவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர இலக்கியம் சோவியத் பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னவர் வந்து கா செல்லப்பன் பெற்ற சுதந்திரத்தை பேணி காட்பது மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொன்னது ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு யுகசந்தி கப்பலுக்கு போன மச்சான் நாவலை எழுதியவர் நாகூர் ரூமி கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் அருளப்பன் யாரு அருளப்பன் விருந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் தேம்பாவணி இஸ்மத் சந்யாசி என்ற பாரசீக மொழிக்கு தூய துறவி இஸ்மத் சந்யாசி அப்படின்னா தூய துறவி என்று பொருள் தேம்பவானியின் பாட்டுடை தலைவன் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா சூசையப்பர் இதே வந்து ஆப்ஷனில் யோசேப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அது டிக் பண்ணிக்கோங்க ரெண்டு ஒன்று தான் சூசையப்பர் அல்லது யோசேஃபு வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டியூ ஜோசப் பெஸ்கி அகராதியின் காண்க இந்த கொஷினுக்கான ஆன்சரை கமெண்டில் பின் பண்ணுங்கள் நானும் கமெண்டில் பின் சாரி கமெண்டில் சொல்லுங்கள் நானும் கமெண்ட்ல சொல்றேன் ஆறு பெரும் பிரிவுகளை உள்ள திணை ஆறு பெரும் பிரிவுகள் உள்ள திணை மருதம் நெய்தல் ஏபி பிசி கிடையாது ஏ அண்ட் பி முல்லைபொழுது முல்லை சிறுபொழுது கார்காலம் வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை தமிழ் சொல்லாக்கம் தருக பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை போருழந்த நடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட இதில் பயின்று வந்துள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி இதில் பயந்து வந்துள்ள அணி தற்குறிப்பேற்ற அணி குறிப்பு கண்ணீர் அப்படிங்கிற குறிப்பு என்னன்னா இடைக்குறை விகாரம் கண்ணீர் என்பதன் இடைக்குறை விகாரம் நிறை வாய்ப்பாடு நிறை அப்படின்னா மலர் காந்தியீர்வின் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுதல் காஞ்சித்தினை பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை போற்றிப் பாடுவது பாடான் திணை கலிப்பாவிற்கு உரிய ஓசை துள்ளலோசை செயலில் ஓரிடத்தில் நின்ற சொல் அச்செயிலின் பல இடங்களிலும் சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது நிரல் நிறை அணி இவள் தலையில் எழுதியதோ கட்காலம் இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது இளங்கோவடிகள் சேர மரபைச் சார்ந்தவர் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்தல் காத்தல் பூக்கையை குவித்து பூவோடு பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியவர் கருணையன் அப்படின்னு வேண்டினது யாரு கருணையன் அவங்க அம்மா எலிசபெத்துக்காக வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் குறிப்பிடப்படும் அணி உவமையணி கலையின் கனவாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன் இக்கூற்றில் நாம் புரிந்து கொள்வது ஜெயகாந்தன் அவர்களுடைய சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார் இதுதான் அவர் சொல்ல வர்றது இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ